ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தந்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு கடந்த இரண்டு ஆண்டு காலத்திலே 800 மாணவர்கள் மாணாக்கர்கள் இன்றைக்கு மருத்துவ ஆகக்கூடிய வாய்ப்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 7.5% இடஒதுக்கீடு ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருக்கிற பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கவர்னர் அலுவலகத்துக்கு முன்பே நடத்திய போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த 7.5% கையெழுத்தாகி வந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சட்டம் இயற்றப்பட்டு நேற்று ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காலதாமம் ஆன உடனே நான் முதலமைச்சராக இருக்கும் போது நானே அதுக்கு கையப்பட்டமென்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அம்மாவுடைய முன்மொழிவின் காரணமாக 2007-08 அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதையெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை. அனந்த கிருஷ்ணன் தலைமையிலே ஒரு குழுவை நியமித்து அதற்கு பிறகுதான் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யப்பட்டது. ஆக செஞ்சது கலைஞர் கலைஞர் கலைஞர். 800 பேர் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை இன்றைக்கு பதிவு செய்கின்ற பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொச்சைப்படுத்தக் கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு கொச்சப்படுத்தல நீங்க வரவேற்று சொல்லுங்க. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தேர்வினை ரத்து செய்ய இயலாமல் போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையில் 2022-23 கல்வியாண்டில் இருந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மாணவ மாணவியர் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே பெருத்த அதிருப்தியை இது ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள 45 மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதனை இணைப்பு கல்லூரிகளில் இருக்கின்ற பல்வேறு இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான 180,000 இருக்கைகளை நிரப்ப ஏதுவாக 2022-23 கல்வியாண்டிலிருந்து மத்திய பல்கலைக்கழகம் நுழைவுத் தேர்வு, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தப்படும் என்று 12வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வினை எழுத தகுதியுடையவர்கள் என்றும், 12வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணிற்கு எந்த விதமான முக்கியத்துவமும் தரப்படாது என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கிவிட்டது. நுழைவுத் தேர்வுக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த தேர்வு தமிழ் மொழி உட்பட 13 மொழிகளில் கணினி வழியில் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலம்தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் வருங்காலங்களில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கும் நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்ற நிலை உருவாக்கப்படும். 12வகுப்பில் பெறும் மதிப்பெண்ணிற்கு ஒரு மதிப்பு இருக்காது. மேலும் 12வகுப்பு என்பது நுழைவுத் தேர்வுக்கான ஒரு தகுதி தேர்வு போல் ஆகிவிடும். இதன் மூலம் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு. இதனை தடுக்கும் வகையிலே காலம் தாழ்த்தாமல் நுழைவுத் தேர்வு அறிவிப்பினை திரும்ப பெற தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு மாணவ மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் உள்ளது. இதனை திரும்ப பெற தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இந்த அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும், நுழைவுத் தேர்வு அறிவிப்பினை உடனடியாக திரும்ப பெற நடவடிக்கை எடுக்குமாறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த அவையில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் அரசியல் சட்டம் உருவான காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி சிந்தனை தீவிரமாக இருந்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவர் அம்மா அவர்களும், அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளார்கள் என்பதை நன்கு அறியும். அதற்கு உறுதுணையாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருந்தார் என்பதும் இந்த மன்றம் அறியும். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளும் அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு என்று மத்திய அரசு அறிவித்த போது மாண்புமிகு இறை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தினை முன்னெடுத்து அதனை தடுத்து நிறுத்த முன்வந்தார்கள். கடந்த 16/7/2016 அன்று புதுடில்லியில் பாரத பிரதமர் தலைமையிலே நடைபெற்ற மாநிலங்களுக்கு இடையான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த இறை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உரையே வாசித்தார். அந்த உரையின் நகல் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் வழங்கப்பட்டது. அந்த உரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள்
கல்வி முன்பு இருந்தது போல மாநிலங்கள் பட்டியலுக்கு திரும்ப வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவையிலே இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் எந்த சூழ்நிலையிலும் மாநில அரசினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காமல் இருந்தார் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து இன்றைக்கு அம்மாவுக்கு பிறகு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு நீட் என்ற நிலை வந்தவுடனே சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவராகின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு நிமிஷம் கருத்தில் கொண்டு அன்றைக்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற வகையிலேயும் 7.5% இடஒதுக்கீடு தந்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு கடந்த 2 ஆண்டு காலத்திலே 800 மாணவர்கள் மாணாக்கர்கள் இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 7.5% இடஒதுக்கீடு ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருக்கிற பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கவர்னர் அலுவலகத்துக்கு முன்பே நடத்திய போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த 7.5% கையெழுத்தாகி வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். எதிர்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, சட்டம் இயற்றப்பட்டு நேற்று ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காலதாமம் ஆன உடனே நான் முதலமைச்சராக இருக்கும் போது நானே அதுக்கு கையொப்பம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். கையொப்பம் இல்லாமல் முதலமைச்சருடைய அதிகாரத்தின் அடிப்படையிலே அது கொண்டு வரப்பட்டது என்பதையும் பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு திட்டத்தை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டத்தை கொண்டு வருகின்ற முதல்வராக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு மாணவர்கள் 800 மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை இன்றைக்கு பதிவு செய்கின்ற பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொச்சைப்படுத்தக் கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு கொச்சப்படுத்தல, நீங்க வரவேற்று சொல்லுங்க. இல்ல, இன்றைக்கு அரசு என்பது பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. இன்றைக்கு இடையிலே கூட பொறியியல் மாணவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு இருந்தது. அது 2004-05 மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று 2005 இன்னொரு டிபேட்டுக்கு போயிடும். இல்ல, அதை தொட்டாலே நிறைய வந்துடும். இல்ல, முடிச்சிருக்க இல்ல, 2005 அரசாணை வெளியிட்டு அதனுடைய தொடர் நடவடிக்கையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2005 அம்மாவுடைய முன்மொழிவின் காரணமாக 2007-08 அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதையெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, கொண்டாந்தத கோர்ட்ல அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞராக இருந்த பொழுது அனந்த கிருஷ்ணன் தலைமையிலே ஒரு குழுவை நியமித்து அதற்கு பிறகுதான் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ஆக செஞ்சது கலைஞர் கலைஞர் கலைஞர். சரி சரி, அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது.